ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகம் முழுவதுமே ஹாஃபல் எக்ஸாம் நடந்து வருது. நம்ம அந்த அரையாண்டு தேர்வுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இன்று பல மாவட்டங்களில் டென்த்துக்கு சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ அந்த சயின்ஸ் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடு நாளைக்கு பல மாவட்டங்களுக்கு டென்த்துக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் செக் பண்ணுங்க, 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க. 2 மார்க்கும் 4 மார்க்கும் கம்பல்சரி கொஸ்டின் எந்த யூனிட்லேருந்து வந்திருக்கு, 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் எத்தனை 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் வந்திருக்கு, புக்கின் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே டென்த்து சயின்ஸில் ஹாஃபல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், நம்ம சென்டம் எடுப்பதற்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு சாப்டர் வைஸாக 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம், ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவுடைய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PDF லிங்க் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும், தமிழ் மீடியம், ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம். அந்த கொஸ்டின் பேங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே இந்த அரையாண்டு தேர்வு மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் செக் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு 2 மார்க் 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால எந்த சாப்டர்லையும் கேட்பாங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கேட்கலாம் அல்லது கெமிஸ்ட்ரியில் கேட்கலாம். அதே மாதிரி 4 மார்க்கை பொறுத்தளவுக்கும் ஃபிசிக்ஸில் கேட்கலாம் அல்லது கெமிஸ்ட்ரியில் கேட்கலாம். அது வந்து ப்ராப்ளமாகவும் கேட்கலாம், ஹார்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம எந்தெந்த சாப்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கில் தெளிவாக நாங்கள் கோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கை சாப்டர் வைஸாக படிங்க. அது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்களையும் நீங்கள் 1 பை 1 சாப்டர் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரையாண்டு தேர்வில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வரக்கூடிய பொது தேர்வில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.